அடுத்து யாரை கூப்பிட போறேன் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அதனால அடுத்து நான் கூப்பிட போற ரொம்ப ஹாப்பியான ஒரு மனிதர் தான். இவங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாக்கியமா நான் கருதுறேன். ஏன்னா 16 வயதுல ஆரம்பிச்சு இன்னைக்கும் 16 வயசு பையன் மாதிரி அழகா கியூட்டா இருக்காங்க. இன்னைக்கும் காலரை தூக்கி விட்டா காலேஜ் ஸ்டூடெண்ட் கேரக்டர் பண்ற அளவுக்கு அவ்வளவு ஒரு கம்பீரம் இருக்கு. எனக்கு அவங்க காமெடி சென்ஸ் எப்படின்னு தெரியும். ஆனால் சமீபத்தில் அவங்களுடைய காஸ்டியூம் சென்ஸ் வேற லெவலில் போயிட்டு இருக்கு சார். எனக்கு தெரிஞ்சு விஜய் தேவர் கூட சார்கே டஃப் கொடுத்துட்ருக்கீங்க காஸ்டியூமில், அந்த அளவுக்கு வேற லெவலில் பண்ணிட்டு இருக்கீங்க சார். ஒரு மிகப்பெரிய கைத்தறியோட அந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணி நம்ம எல்லாரையும் மகிழ்விச்சிருக்கிற இயக்குனர் இமயம் பாலராஜா சார் அவர்களை பேசுவதற்காக பணிவன்புடன் மேடை கழிக்கிறோம். இனிய தமிழ் மக்களே, கொஞ்சம் கரகரப்பு குறைஞ்சிருக்கும். என்னால் கொஞ்சம் வாடகை விட்டேன் வரும் பின்னாடி, பிகாஸ் மை ஹெல்த் இஸ் சில மேடைகளில் ஏறி பேசும்போது சம்பிரதாயமாக பேசியாங்க. ஏன்னா ஒரு மேடை நாகரிகங்கிறது யோசித்து என்ன பேசலாம். இந்த மேடை அப்படி அல்ல. இது எனக்கு ஒரு சினிமா எல்லாமே எனக்கு ரொம்ப வேண்டி என்னை காட்டு வயசில் கம்மி, அதனால தான் அவங்கன்ட்டேன். ஐ லவ் ஆல் திஸ் ஆல் டிவி அன்னைக்கு இவ்வளோ பேர் பெரிய டைரக்டர் மேடையில் உட்கார்ந்துருக்காங்க. சங்கர் உனக்காவண்டியும் ஜீவிக்காவண்டி வந்த கூட்டம் இல்லை. அவன் எவ்வளோ ஜெனியூனாக இருந்திருந்தால் இத்தனை பேர் இந்த மேடையில் வந்து உட்காருவாங்க. சாதாரண ஆட்களாக உட்கார்ந்துரு உமரம் ஜாம்பவான் பெரிய பெரிய ஆட்கள் இவனும் ஜாம்பவான். நிறையா தடவை சண்டை போட்டுருக்கேன் நடிக்கும்போது நினச்சது பிடிவாதான். பாலராஜா அப்படி அந்தாலும் கிடையாது. இங்கே மேடையில் பேசிக்கோம் பாலராஜா, அங்கே விடவே மாட்டான். ஏண்டா வீட்டை வந்தோம். ஒரு இதை சொல்லிக் கொடுப்பான், நம்ம எத்தனை பேர் சொல்லிக் கொடுத்துட்டு வந்துட்டோம். 60 வருஷமாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இவன் சொல்லுவான், நான் செஞ்சு காட்டுவேன். சலையை தூக்கி சொல்லிவிட்டு மறுபடியும் என்னையா சொல்கிறான், நமக்கு கஷ்டம். மறுபடியும் கேட்டு வர இல்லை, நீங்கள் ரொம்ப கொலாப்ஸ் ஆகி படுத்துருக்கீங்க. கொலாப்ஸ் அவன் அதுக்கு மேலே எதிர்பார்க்குறான் என்னதோ பிடிவாதம். ஆனால் அப்படி அவன் படத்தில் தெரியும், ஃப்ரேமில் தெரியும். அவன் 2 படத்துக்கு கேமரா ஒர்க் பண்ணிட்டு தான் அங்கே டைரக்ட் ஆகிருக்கான். பட் அவனுடைய பிடிவாதம் ஜெயிக்கும். வெரி லவபிள் ஃபில்லவங்க, ரொம்ப நம்பி போய் அவன் கை கட்டுறத ரொம்ப கூடாது. இந்த விடணும் போய் இதை நம்பி அடிக்கடி கைகளெல்லாம் கட்டிட்டான்னு இங்க விட மாட்டான். கடைசி வரைக்கும் டப்பிங்கில் போட்டா இருப்பான். ஏண்டா நடிக்க வந்தோம். ஏன்னா நம்ம வேறு பெரிய ஜாமான் நினச்சிட்ருக்கோம். அங்கே தான் தெரியும் பாலராஜா என்ன ஒன்று போனது இல்லை. கொஞ்சம் கற்றுக்கோ சக்கரி சங்கம்தான் அந்த படத்துடைய நாயகன் டிவி சாரி. ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரேமுக்கு அழுத்தமாக யோசிப்பான். அதனால் லவபிள் பாய் சினிமா உலகத்துக்கு வந்ததுக்கு ஒரு பெரிய டைரக்டர்.
நீங்கள் படம் பார்த்து என்ன தெரியும், இங்கேருந்து அங்கே பார்ப்போம், என்ன பார்க்குறோம், அந்த வெள்ளையே அவன் செத்த கிடைக்குது என்னடி, எவன்டா சினிமாவில் இதெல்லாம் பார்ப்போம், போய் அங்கே வந்து அந்த போய் அந்த வேலி மேலே இருக்கிறத தூக்கி கீழே போட்ட முன்னாடியே படம் வேணும். நானும் பார்ப்பேன், நம்மளும் தான் படம் நடத்தும், அங்கே என்ன இருக்குது, ஆமாம் என்னமோ இருக்குது. கிரேட் டைரக்டர் தோந்துட்டு ஆயிடுச்சுக்கு ஈச சங்க. இவனை எத்தனை மேடம் கூட்டு பேசினாலும் கூட தங்கும். அந்த மண்ணே இருந்தோம், அந்த என்ன ஊர், அதெல்லாம் என்ன ஊர், கடம்பூர், அந்த ஏரியா பழக்கம் தண்ணி அத்துப்பிடி வேணுங்க. அதனால் இவங்க எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு எங்களை போட்டு கரைக்கிறேன், அதில் போட்டு வேறு வழி இல்லாமல் நானும் கரைச்சி கரைச்சி பார்த்துட்டு பாரத ராஜா அக்செப்ட் யூஆர் ஃபெயில், யூஆர் ஃபெயில் இன் சங்க. அடுத்து நம்ம ஆளுக்காரு என் பிள்ள செல்லம், யார் என் செல்ல, யார் எது அவன்தான் என் செல்லன்னு சொல்லுவேன். அற்புதமான கடவுள் சிலருக்கு தான் இவன் வயசுக்கான மியூசிக்கா, மியூசிக்கு அனுபவங்கள் எப்படி இந்த வயசுல இவ்வளவு சாங்ஸ் மியூசிக் பண்ணலாம், சரி அதுதான் பண்ணிட்டு வைக்கிறேன். பல பேர் வாழ்க்கையில் மன்னப்படம் வந்திருக்கான் நடிக்கிறான், மேடைக்கு வந்தால் கொடுக்க வேணாமா, அவங்க எழுத நினைச்சிட்டாங்க. இவன் நீ தான் நல்ல கம்பெனி எனக்கு இந்த படத்தில், இவெல்லாம் யார் அப்புறம் தான் தெரியும், டிவியில் கலக்கலன்னு கலக்குவானா, அங்கே போயிருந்து தான் தெரியும் எனக்கு ஜீவி. எனக்கு ரொம்ப நாளாக ரெண்டு பேருக்கு என்ன கடவுளுடைய செல்ல குழந்தைன்னு சொல்லுவேன். அவன் ஏஜுக்கு கம்போசிங் ரெடி தான், ஓகே அவன் எழுதுவான், இதில் நடிச்சிருக்கான் பாருங்க, ஐயோ ஆனால் விடல, நானும் ஈக்குவலாக இவன் நான் அந்த பொண்ணு ஒரு அற்புதமான பொண்ணு ஒரு நாள் மறைச்சி விட்டேன், இது பாட்டுக்கு போகிறோம் ஹேண்ட்டு போயிட்டே இருக்கான், ஒரு நாள் அது பாட்டுக்கு போச்சுங்களா, என்ன அவன் பாட்டுக்கு போகிறேன், மரியாதை இல்லையா, பெரியவங்க முன்னாடி எப்படி போட்டு இல்லை பாட்டு அன்னைக்கு தான் குட் மார்னிங் சொல்லுவோம். பழகிக்க என்னை விடு, என்னை யாருன்னு தெரியுமா, கொஞ்சம் யோசித்து சொன்னான், என்னை யாரும் சொல்லியிருப்பாங்க தெரியாது, நல்ல அதில் ஒரு கம்பில் அடிக்க வேண்டியிருக்கு, அது ஒரு சீன் எடுத்துருப்பேன், பிரபாவமாக நல்ல பொண்ணு அருமையான நடிகை, லவ் இன் டுடே ஒரு படம் இப்போ ரீசெண்டாக வாட்ச், சூப்பர், ஒரு நல்ல பொண்ணு நம்மளுக்கு கிடச்சிருக்கா சங்கர் மூலமாக, ஜீவி ஒரு டைமண்ட் சொல்ல ஜீவி, இன்னொரு டைமண்ட் சொல்ல வேற ஜீவி, ஐ லவ் தட் பாய் இடியட், நிஜமாக இப்போ அவன் தான் அடுத்த படத்துக்கு நான் வச்சு, ஆனால் தொங்க வேண்டிய இருக்குங்க சாமானிய வரமான ஐயா, இன்னைக்கு சொன்னான்னா 6 மாதம் கழிச்சு தான் டேட்டு, நான் இவ்வளோ வேண்டிய வேண்டாம் டேன்னு கட்டி பிடிச்சி முத்தமெல்லாம் கொடுத்து பார்த்தேன், நடக்கலை, அவன் சொன்ன டேட்டுக்கு தான் வருவான், இன்னும் வல்லைங்க கம்போசிங் கூட்டத்தை வச்சு சொல்லி சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு கம்போசிங், அவன் கம்போசிங்க வேண்டி வச்சுருக்கேன்,
படத்தை. சச் எ கிரேட் லவபிள் பாய், நல்ல கலைஞன் கிடைக்கிறது ஈஸி, நல்ல மனித உள்ளவும் கிடைக்கிறது ஐஜி. ரொம்ப லவபிள் பாய், ரொம்ப லவபிள் பாய் சார். இந்த மேடைக்கு அவனி மைக்கு அவனு சொல்ல அவன் அவ்வளோ நேசி, ரொம்ப கொடுத்து வச்ச பையன். காட் இஸ் கிரேட், உனக்கு பெரிய வாழ்க்கை இருக்கு. நான் இதுக்கு வரலாம் இல்லை, இன்னும் போய்கிட்டே இருப்பேன். அது உண்மை. இவ்வளவு இயக்குனர் இந்த மேடையில் பார்ந்து உன்னை பாராட்டுறாங்க, நினச்சி பாரு. அதுக்கெல்லாம் கொடுக்கணும் வேணும். நானும் டைரக்டரானே கூட என்னை நீங்கள்லாம் பாராட்டும் போது நான் சும்மா என்ஜாய் பண்ணிக்குவேன், தெரியாத மாதிரி காட்டிக்க அப்படிதான் இருக்குவேன். ஏன்னா அது இல்லை, நம்ம லைஃப் இல்லைடா. இப்போ பாரதராஜா, பாரதராஜா போது சொன்னால் ஒன்றுமே தெரியாது, இடியட் மாதிரி எப்படி உட்காந்துருக்கோம். ஆனால் உள்ளே என்ஜாய் பண்ணிக்குவேன். வெற்றி பண்ணலாம் பெரிய டைரக்டர் சொல்லுவாங்க, அவனுக்கு ஒரு தனித்தான் வெற்றி பண்ண பாதையில் நான் போக முடியாது, என் பாதைக்கு வெற்றி பண்ண முடியாது. மிக ஒரு அற்புதமான படம் இந்த யானை. யானைன்னு சொல்லி என்னை கொண்டு யானை வருது, யானை வருது, யானை என்னைக்கிடா யானை இல்லை, 200 பேருக்கு 200 பேருக்கு என்னைக்கு இங்கே விட போகிறேன். கடையில் யானை கொண்டதுன்னா யானை கொண்டது சும்மா இருந்தா நீங்கள் உட்காருங்க, உங்களை யானை இடிக்கும். இதே நான் என்னடா பாவம் பண்ணேன், இல்லை சீன் அந்த மாதிரி நீங்கள் இப்படி திரும்புவீங்க, அந்த யானை வந்து உங்களை மிதிக்குமா, இல்லை இல்லை அதுக்கு நான் டம்மி வச்சுருவேன். அது வரைக்கும் வருதில்லை, பக்கத்தில் வரும்போது பயமாக இருக்கு அந்த யானை வரும்போது. அப்புறம் கேட்டால் சங்கர் பழி வாங்கினே இடம் இவர பார்த்தீங்களா, தெரியாமல் எங்கே நம்மளை வளர்ந்து விட்டு பணம் போட்டு இன்வெஸ்ட் பண்ண ப்ரொடியூசரை விட்டுருவானோ இல்லையோ, அது பயம் நியாயமான பயம். ஏன்னா டெலிவரி அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, இது எங்கே எவ்வளவு நியாயமானது. சங்கர் கிரேட்டா, சங்கர் அது உண்மை. அவர் இல்லைன்னா என்னது நம்ம யானை, இந்த யானை எங்கேருந்து கொண்டு வருது. இந்த யானை வர்றதுக்கு 3 மாதம் ஆச்சுங்க, ஷூட்டிங்கே வேணாம். இனியா யானை இல்லை, கடைசியில் யானையும் கொண்டாந்தான். என்ன கொண்டு போய் பரிசை வேண்டாம் இந்த வயசில் உட்காருங்க. யானை இது வருங்கிற நான் திரும்பி பார்க்குறேன், அப்படியே இந்த பக்கம் எதா பண்ணி சுற்றுவீங்க. அது பாட்டுக்கு காலம் போகிற கடைசியில் யானை போய் செத்து போயிட்டேன். அவன் அதெல்லாம் கரெக்டாக வச்சுருந்தான், சுத்தி சுத்தம் ஆள் வச்சுருக்கேன். நீ என்னதான் ஆள் வை, யானை வர்றது கடைசியில் அதில் கூட யானை வந்து போயிடும். நான் வேற அதை சொல்லக்கூடாது, சரி சார், ஐ எம் சாரி. ஸோ பயப்படுறோம், பயப்படாத. நீங்க கதையை சொல்லி தொலைச்சுருவான படத்துல நான் இருக்கேன், சங்கர் படத்துல. இனிமேல் கூப்பிடுவானோ இன்னமும் எனக்கு தெரியாது, ஆனால் கூப்பிடும். இப்படி மேடம் வச்சு ஏதாவது பேசி தொலைச்சான்னு கூப்பிடுவான். ஒரு அற்புதமான படம், அற்புதமான டைரக்டர், ஹீரோயின், ஹீரோ, தே ஆர் கமிங் டு சரி. ஜீவா ஆல்ரெடி ப்ரூவ் இஸ் லைஃப், பட் இந்த படம் வேற மாதிரி. இந்த படம் அவனை வேறு டைமென்ஷனில் கொண்டு எடுத்தோம். இவனா நல்ல பொண்ணு, நம்மளுக்கு அங்கேருந்து இருந்து கேரளாவிலிருந்து இருக்கிற ஒரு படம் பாருங்க. என்ன நம்ம என்னவோ இந்த பொண்ணு கேரளமாக பார்த்துக்கிறது பிரபலமாக நினச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த உங்ககிட்ட நினச்சிட்டு நினச்சி ஏரிய கிழிக்க போகிறாரு நினச்சி நம்மளை விட்டு விட்டா போயிடுறது. அற்புதமான ஆர்டிஸ்ட் நம்ம. ஸோ எவ்வளவு எப்படி இதில் ஈடுபட்ட எல்லா டெக்னீஷியனும்
நம்ம கெட்டிக்காரங்க அந்த மழையிலையும் வெயிலையும் காட்டுலையும் அற்புதமாக உத்தரவு செய்வாங்க. எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சங்க வாழ்க. வாழ்க ஜீவி லவ் யூ. உனக்கு என்னென்ன வாழ்க சொல்கிறது உனக்கு இந்த பொட்டிஷன் எங்கே வர. ரொம்ப நன்றி சார். நான் ஷூட்டிங் முடிஞ்சு வரும்போது இவர் வர்றாரு, நான் சொல்கிறேன் ஒரு அருமையான படத்தை வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு தான் வண்டியே இருந்தேன். நான் ஷூட்டிங் முடிஞ்சு போயிட்டு இருக்கேன், இவர் வர்றாரு. இவர் தான் சார் ப்ரொடியூசர். அப்போ பக்கத்தில் பையன் சொன்னால் இஷ்டந்து அற்புதமான ஒரு படம் இருந்து அங்கேயும் சொன்னேன். இங்கே ஸோ நல்ல ஒரு குழுவில் ஒரு நல்ல படம் செய்த ஒரு மகிழ்ச்சியுள்ளே வாழ்க. வாழ்த்துக்கள். நிஜமாக பெரிய லெவலுக்கு போகும்டா கல்வி போகும். டைரக்டருக்கு பெரிய பேர் வரும். ஜீவிக்கிறது நல்ல. இப்போ நம்ம மைக்கு அப்படி சொல்கிறதுக்குலாம் இல்லை. உண்மையிலே அற்புதமான கஷ்டம் எழுத்துறது அந்த மழையிலையும் வெயிலையும் போட்டு எழுத்துட்டோம். சூப்பர். காட் பிளஸ் யூ. எல்லாரும் அவங்கள வாழ்த்துங்க. இதுக்கு மேலேயும் சாதிக்க வேண்டும் என்று உங்களுடைய ஆசீர்வாதத்தை நான் கேட்குறேன்.